திரு எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய வெள்ளை யானை நாவல். வாசிப்பது கிராமத்தான். பகுதி 10. ஏடன் தன் அலுவலகத்தில் அமர்ந்து குறிப்பை எழுதிக் கொண்டிருந்த போது ஷியாம் வந்து காத்தவராயன் வந்திருப்பதை சொன்னான். ஏடன் உள்ளே அனுமதிக்க ஆணையிட்டுவிட்டு வேகமாக எழுதினான். தொடுபேனா அவசரத்தில் மையை கக்கியது. ஒற்றுத்தாளால் துடைத்து துடைத்து எழுதி கொண்டிருந்தான். காத்தவராயன் வந்து சார் என்று சொன்னபோது நிமிர்ந்தான். காத்தவராயன் முகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தது. ஒரு வழியாக கல் பற்றி கொண்டு விட்டது என்றான் ஏடன். ஆமாம், பற்றிக்கொள்ளும் என்று எனக்கு தெரியும். என் ஜனங்களை நான் பலகாலமாக பார்த்து வருகிறேன். ஆனால் இத்தனை கட்டுப்பாட்டுடன் இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அதைத்தான் அஞ்சு கொண்டிருந்தேன், காத்தவராயன் சொன்னான். என்ன செய்கிறார்கள் என்றான் ஏடன். வாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். இதற்குள் கடற்கரை சாலையில் இந்த போராட்டம் பற்றி செய்தி பரவிவிட்டது. மதராஸ் மெயிலின் செய்தியாளர் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவார். லண்டன் டெய்லி நியூஸில் இருந்து ஜான் கூப்பர் வந்து கொண்டிருக்கிறார். என் ஆள் ஒருவனை அனுப்பி கூட்டி வர சொல்லியிருக்கிறேன். நியூயார்க் டைம்ஸ்க்கு செய்தி அனுப்பும் கிறிஸ் போர்த்தரை கூட்டி வர ஆள் அனுப்பியிருக்கிறேன். புகைப்படம், ஒரே ஒரு புகைப்படமாவது வேண்டும். அதையும் நான் போர்ட்டரிடம் சொன்னேன். அவரிடம் ஒரு கேமரா இருக்கிறது, ஆனால் காலி பிளேட்டுகள் இருக்குமா என்று தெரியவில்லை. மதராஸ் மெயில் கண்டிப்பாக புகைப்படக்காரருடன் வருவார்கள். தன் படையின் ஸ்டோரில் ஒரு இராணுவ கேமரா இருப்பதை ஏடன் நினைவு கூர்ந்தான். கொலைடின் ட்ரைப்ளேட் கேமரா, அதை தயார் செய்திருக்கலாம். எப்படி அது தோன்றாமல் போயிற்று? காத்தவராயன், நான் இந்த அறிக்கையை எழுதி உடனடியாக கர்னலுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். இதில் அங்கே நடப்பது கலகம் அல்ல, தொழிலாளர்கள் போராட்டம் என்று எழுதியிருக்கிறேன். தொழிலாளர்கள் கோரிக்கையை ஏற்று முறையாக பேச்சுவார்த்தைக்கு ஐசோஸ் நிர்வாகம் தயாராக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். பார்மரின் புகார் கர்னலை அடைவதற்குள் இது சென்றாக வேண்டும். கடிதத்தை கர்னலுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு நீங்களே வில்லியம் ரசலை சந்திக்கலாம் சார் என்றான் காத்தவராயன். மீண்டுமா? நான் நேரம் பதிவு செய்யவில்லையே. இது அவசரம் அல்லவா? மேலும் ரசல் இதில் தனிப்பட்ட ஆர்வம் காட்ட வாய்ப்பிருக்கிறது. ஏன்? நிலக்கரி சக்தியால் ஐஸ் ஹவுஸ் தயாரிக்கும் இன்டர்நேஷனல் ஐஸ் கம்பெனியில் ரசலுக்கு ரகசியமாக பங்கிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். உங்களை அவர் டியூக் வரை கூட்டிச் சென்றதன் காரணமே அதுதான். இப்போது டியூட்டரின் ஐஸை விட செயற்கை ஐஸ் பல மடங்கு அதிக விலை கொண்டது. இந்த ஊரின் நீரில் தயாரிக்கப்படும் ஐஸை விட வெள்ளையர் பாஸ்டனின் தூய ஏரிகளின் ஐஸைத்தான் விரும்புகிறார்கள். டியூட்டர் கம்பெனிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ரசலுக்கும் இன்டர்நேஷனல் ஐஸ் கம்பெனிக்கும் லாபம்தான். ஏடன் தன் தொடுப்பேனாவை மேஜை மேல் வைத்தான். காத்தவராயன், நான் எளிமையான படை வீரன். எனக்கு இந்த தந்திரங்களும் எதிர்த்தந்திரங்களும் எதுவும் புரியவில்லை. இந்த வலைப்பின்னல் எங்கே எவரால் ஆட்டுவிக்கப்படுகிறது என்று என் சிறு புத்திக்கு எட்டாது. இதை நீங்கள் என்னிடம் விளக்க வேண்டியதில்லை. சரி சார் என்று காத்தவராயன் சிரித்தான். இந்தியர்களுக்குரிய துல்லியமான பற்கள். நீங்கள் ரசலிடம் போய் இந்த போராட்டம் பற்றி சொல்லுங்கள். அவருக்கு ஐஸ் ஹவுஸில் ஒரு சிக்கல் நிகழ்வது பிடித்திருக்கும். அத்துடன் இந்த விவகாரம் பெரிதாகாமல் அப்படியே தீர்க்கப்படுவதையும் விரும்புவார். கர்னல் தலையிடுவதற்குள் அவர் தலையிட வேண்டும். நாளை மத்தியத்திற்குள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்றால் நல்லதுதான். ஊதியத்தில் ஒரு சிறு உயர்வு, பாதுகாப்புக்கு ஓர் உத்தரவாதம், அது போதும். போராட்டம் வெற்றிகரமாக முடிய வேண்டும். என் மக்களுக்கு அவர்களும் போராட முடியும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அவ்வளவுதான் என் நோக்கம். பார்க்கிறேன், டீ சாப்பிடுகிறீர்களா? டீ சாப்பிட்ட பின் காத்தவராயன் கிளம்பிச் சென்றான். ஏடன் தன்னுடைய கடிதத்தை வேகமாக இன்னொரு பென்சிலால் கரித்தால் வைத்து நகல் எடுத்தான். கரி நகலை தன் கோப்பில் வைத்துவிட்டு முதல் நகலை உரையில் போட்டு விலாசமிட்டு அரசுக்கு முதலை போட்டு கர்னலுக்கு கொடுத்தனுப்பினான். தூதனிடம், இந்த கடிதத்தை நான் கொடுத்தனுப்பியதாக கர்னலிடம் சொல் என்றான். தூதன், எஸ் சார் என்றான். நான் ஏன் நேரில் வரவில்லை என்று கர்னல் கேட்டால், நான் கவர்னரின் செயலரை சந்திக்க கோட்டைக்கு சென்றிருப்பதாக சொல் என்ற பின், இதோ பார், அவர் கேட்பதற்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை, நீயே சொல் என்றான். தூதன் குழப்பத்தில் இருந்தாலும் அதை காட்டாமல் எஸ் சார் என்றான். இன்னொரு நகலை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஏடன் கிளம்பினான். குதிரையை தட்டிய போது அது வேகம் பிடிக்கவில்லை. வெயிலில் அது களைத்திருந்தது. சற்று தூரம் ஓடியதுமே அதன் ரோம பரப்பு முழுக்க வியர்வின் ஆவி பரவியது. 4-5 முறை கணித்து கொண்டு வேகம் எடுத்த பின் தளர்ந்தது. வெயில் அவன் கண்களை கூசச் செய்தது. காற்று மட்டும் இல்லாவிட்டால் சில கணங்கள் கூட அந்த சாலையில் செல்ல முடியாது என்று நினைத்து கொண்டான். கோட்டையின் வெளிவாயிலில் ஏதோ பராமரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. மூங்கில் சாரங்களில் உள்ளூர் கொத்தனார்கள் அமர்ந்திருந்தார்கள்.
நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணும் கல்லும் சுமந்து கொண்டிருந்தார்கள். அழுக்கான கோவணம் மட்டும் அணிந்தவர்கள் சற்று தூரத்தில் பார்க்கையில் முழு நிர்வாணமாக தோன்றினார்கள். கோட்டைக்குள் வளைந்த ஓட்டுக்கூரை கொண்ட வீடுகள் செந்நிறமான லினன் விக் வைத்த பிரபுக்குல கிழவர்கள் போல குனிந்து அமர்ந்திருந்தன. அங்குமிங்கும் தெரிந்த சப்ராஸ்களை தவிர மனித நடமாட்டமே இல்லை. இரண்டு ஃபீட்டன் வண்டிகள் கடந்து சென்றன. அவையும் வெயிலுக்கு நன்றாக திரையை தாழ்த்திவிட்டிருந்தன. ரசல் விழித்திருப்பாரா என்ற சந்தேகம் வந்தது அவனுக்கு. கோட்டையில் இரவெல்லாம் அலுவலகம் இயங்கும், விருந்துகள் இருக்கும். பகலில் உயர் அதிகாரிகள் எவரும் அநேகமாக விழித்திருப்பதில்லை. ஆனால் அவசரம் என்றால் ரசல் எழுந்திருக்கக்கூடும். அவன் ரசலை பார்க்க வந்திருக்கும் செய்தி கேட்டால் கர்னல் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டார். அதிகபட்சம் ஒரு நாள், அதுவரை அந்த தொழிலாளர்கள் தாங்க வேண்டும். எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் தன்னிச்சையாக தொடங்கப்பட்ட போராட்டம். ஆனால் காத்தவராயினும் அவன் ஆட்களும் இருக்கிறார்கள். இரண்டாம் கோட்டைக்கு உள்ளே சென்றதும் எய்டன் திகைத்தான். முதலில் எங்கே எவரை சந்திக்க வேண்டும் என்று புரியவில்லை. கிளைவ் ஹவுஸில் இப்போது கடைநிலை எழுத்தாளர்களும் நிர்வாக அதிகாரிகளும் தவிர எவரும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அங்குதான் சென்றாக வேண்டும். நேற்று மாலையில் பார்த்த இடம்தானா என்று ஐயம் ஏற்படும் படியாக இருந்தது கிளைவ் ஹவுஸ். கருங்கல் பாலங்கள் பரவிய பெரிய முற்றம் முற்றிலும் காலியாக கிடந்தது. அதன் மேல் வெயில் பொழிந்து அந்த வெப்பம் காதுகளையும் கண்களையும் தாக்கியது. எதிரே வந்த சேவகனிடம் குதிரையையும் சவுக்கையும் ஒப்படைத்துவிட்டு எய்டன் தயக்கமாக படிகளில் ஏறி ஓங்கிய உருண்ட தூண்கள் நடுவே திறந்திருந்த பெரிய வாயிலை நோக்கி சென்றான். வெட்டிவேர் தட்டிகள் எல்லாம் கீழிறக்கப்பட்டிருந்தன. அவற்றில் நீர் தெளிக்கும் ஊழியர்கள் வரந்தாவின் மறு எல்லையில் சிறிய மூங்கில் ஏணியுடன் வந்து கொண்டிருந்தார்கள். உள்ளே அறைகளும் கூடங்களும் எல்லாம் இருட்டாக இருந்தன. மெல்லிய குரலில் பேசும் ஒளிகள் கலந்து ஒரு முழக்கமாக எழ அந்த கட்டிடம் ஒரு பிரம்மாண்டமான தோல் வாத்தியம் போல தெரிந்தது. கண் பழகிய போது கூடத்தின் மேல் ஆடும் ஏராளமான பங்காக்களின் அசைவுகள் தான் கண்ணில் பட்டன. அவனை நோக்கி வந்த இளம் இந்திய அதிகாரி தலைவணங்கி மதிப்பு கூறிய கேப்டன் அவர்களே, நான் என்ன உதவி செய்ய இயலும் என்றார். எய்டும் நான் உடனடியாக செயலர் வில்லியம் ரசலை சந்திக்க வேண்டும் என்றான். அவர் ஒரு சந்திப்பில் இருக்கிறார் என்றான் அவன். நான் அவரை அவசர விஷயமாக சந்திக்க விரும்புகிறேன் என்று ஒரு குறிப்பு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக, குறிப்பை நீங்களே எழுதி அளித்தால் நல்லது. அவன் அளித்த தாள்கீற்றில் எய்டன் வேகமாக 4-5 வரியை கிறுக்கி கொடுத்தான். அந்த இளம் அதிகாரி வாருங்கள் என்று அழைத்து கொண்டு முன்னால் நடந்தான். இவன் ஒரு பிரிட்டிஷ் கணவானாக பயிற்சியில் இருக்கிறான் என எய்டன் நினைத்து கொண்டான். தூக்கிய மோவாய், பெண்மையின் மென்மையை கொண்ட சலனங்கள். செயின்ட் மேரி சர்ச்சுக்கு போகும் வழியில் சர்ச்சின் பகுதியாக நின்றிருந்த ஓட்டு கட்டிடத்துக்குள் அவன் நுழைந்தான். செயலர் இங்கே இருக்கிறார். செயலரின் அலுவலகம் இங்கு தான் இருக்கிறது. அவர் விரும்பினால் உங்களை அவரது அறைக்கு அனுப்புவார். அந்த நீண்ட அறை முழுக்க எழுத்தாளர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களில் 7 பேர் மட்டும் வெள்ளையர், மற்ற அனைவருமே உள்ளூர்காரர்கள். உயரமான தலப்பாகை தொப்பியும் திறந்த கோட்டும் வேட்டியும் அணிந்தவர்கள். நெற்றியில் மதச்சின்னங்கள். சிலர் மிகப்பெரிய ஆங்கில வி எழுத்தை சுண்ணாம்பால் வரைந்திருந்தார்கள். அவர்களின் கரிய நெற்றியில் அவை புடைத்து தெரிவது போல் இருந்தன. அவை அவர்களுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை கௌரவத்தை அளிக்கின்றன போலும். இந்த அடையாளமிட்டவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் உயர்ந்தவர்கள். அடையாளமே இல்லாதவர்கள் கூட்டம் கூட்டமாக பசித்து சாகிறார்கள். அதிகாரி திரும்பி வந்தான். தங்களை விருந்தினர் அறையில் காத்திருக்கும்படி செயலர் சொன்னார் என்றான். அவசரம் என்று சொன்னேனே. தங்கள் குறிப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது. அவன் மெல்லிய உதடுகளை இறுக்கமாக வளைத்து கொண்டு இனிய புன்னகையுடன் சொன்னான். விருந்தினர் அறை கடலை நோக்கி திறந்த பெரிய சன்னல்களுடன் இருந்தது. பித்தளை கம்பிகள் கொண்ட சன்னலில் திரைச்சீலைகள் இல்லை. அங்கிருந்து தொலைதூரம் வரை நெளிந்து விரிந்து கிடந்த வங்காள விரிகுடா கண்ணுக்கு பட்டது. நீலத்திரை மீது பாய்மரங்களை அவிழ்த்து சுருட்டி கொண்டு கப்பல்கள் அசைந்து அசைந்து நின்றன. அறைக்குள் உள்ளூர் ஈட்டி மரத்தாலான கனமான சாய்வு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. பட்டு துணியால் உரையிடப்பட்ட மெத்தைகள் தைக்கப்பட்டவை. எய்டன் அமர்ந்து கொண்டான். மேஜை மேல் புதிய ரோஜா பூக்களுடன் பூ ஜாடிகள், கதவுகளில் நெளியும் இளஞ்சிவப்பு பட்டு திரைச்சீலைகள். அப்பால் ஒரு குட்டை மேஜை மேல் பித்தளையாலான கூம்பு வடிவ மலர் ஒன்று ஒரு பெட்டி மேல் இருந்தது. எய்டன் அதை கூர்ந்து பார்த்தான். பின்பு நாற்காலில் அமர்ந்து கொண்டான். ஒரு இந்திய பட்லர் வந்து பணியுடன் மென்மையான ஆங்கிலத்தில் தாங்கள் என்ன அருந்துகிறீர்கள் என்று கேட்டான். எதுவும் வேண்டாம் என்றான் எய்டன். அது என்ன? அது ஃபோனோட்டோகிராஃப் என்றான் பட்லர். அதன் அருகே சென்று அதன் கைப்பிடுவை மெதுவாக சுழட்டினான். அதிலிருந்து பியானோவின் இசை ஒலிக்க ஆரம்பித்தது. பித்தோவன். முழுமையாகவே சிம்பனி ஓடுமா என்றான் எய்டன் வியப்புடன்.
மூன்று நிமிடங்கள். ஏடன் எழுந்து சென்று அதை பார்த்தான். ஒரு பித்தளை குழாயின் மீது மெல்லிய கீற்றலாக பணிந்திருந்தது இசை. அதில் தொட்டுக்கொண்டிருந்த மெல்லிய வெண்கல ஊசிகள் இன்னொரு தகடை அதிரச் செய்து இசையை எழுப்பின. மூன்று நிமிடம் அபத்தமான இசை. ஒரு இசை அதன் இயல்பான ஒழுங்கை அடையவே 20 நிமிடம் ஆகும். இந்த 3 நிமிடத்தை கொண்டு என்ன செய்யப் போகிறார்கள்? ஆனால் இந்த இசை நிரந்தரமானது. பெரும் கலைஞர்கள் நிகழ்த்திய இசை அற்புதங்கள் காலத்தில் கரைந்து மறையும். இது இருந்து கொண்டிருக்கும். முதல் முறையாக இசை கல்வெட்டாக அழியாத இசை. அழியாதது என்றால் அது உண்மையில் இசைத்தானா? உறைந்து கல்லாகிவிட்டது என்றால் அது நுரைதானா? வரலாற்றுக்கான மனிதனின் மோகம், நிலைத்திருப்பதற்கான ஆசை. பிரஞ்சை தொடங்கிய நிமிடம் முதல் மனிதன் ஆசைப்படுவது இதற்காகத்தான் போல. நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்க, நீடிக்க. கடவுளே, இந்த கணம் இது என்றும் அழியாத ஒரு வரலாற்று தருணம். ஆனால் நான் இதோ என் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு காகிதமும் பேனாவும் இருந்தால் இந்த நேரத்தில் நான் எழுதி கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும். எனக்கு இப்போது தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் வரலாறு தான். ஆனால் வரலாறு என்பது என்ன? இதோ இந்த கருவி பித்தோவனை பதிவு செய்யும், மொசாத்தை பதிவு செய்யும், பேரரசின் உரைகளை பதிவு செய்யும், ராஜதந்திர அறிக்கைகளை பதிவு செய்யும், முதுகுடிந்து விழும் நிலக்கரை தொழிலாளர்களின் முனங்களை, எகிப்திய பாலைவனத்தில் எதற்கென்றே தெரியாமல் பிரிட்டிஷ் இராணுவத்தில் குண்டடிப்பட்டு சரியும் ஐரிஷ் வீரனின் கடைசி அலறலை, மலாயாவில் ஆங்கில சாக்சானிக் வம்சத்தின் பேரரசை உருவாக்க வந்து வெள்ளை குழந்தையின் புலம்பலை பதிவு செய்யுமா என்ன? அவற்றை பதிவு செய்வது இலக்கியம்தான், மொழித்தான். இல்லை, மொழி இல்லை, ஆன்மா. இந்த இயந்திரம் ஆன்மாவற்றது, தொழில்நுட்பமே ஆன்மா அற்றது. எவ்வளவு நேரம், என்னத்தான் நடக்கிறது, எதற்காக காத்திருக்கிறேன்? மதியம் சாப்பிடவில்லை என்ற நினைவு வந்தது. ஆனால் மனம் பரபரத்ததனால் அதுவரை பசி தெரியவில்லை. சும்மா இருந்தபோது பசி வயிற்றுக்குள் புரண்டு நெளிந்தது. செயலர் இன்னும் கூட சந்திப்பில் தான் இருக்கிறாரா என்றான் ஏடன். பட்லர் பணிவாக ஆம், அவர் விடுபடும் போது தங்களை அழைப்பார் என்றான். சாய்ந்து அமர்ந்து கொண்டு கடலையே பார்த்து கொண்டிருந்தான். கப்பலை கடல் மடியிலிட்டு மெல்ல தாளாட்டுவது போல் இருந்தது. கப்பலின் அசைவை பார்த்து கொண்டிருந்தான். எங்கோ பார்த்த அசைவு. எங்கே எங்கே? ஆம், யானையின் அசைவு. யானைகள் தான் அப்படி மெல்ல ஊசலாடி கொண்டிருக்கும். யானையின் காதுகளாக பாய்மரங்களின் ஆட்டம். யானை என்னை நோக்கி சொல்லுகிறது, வேண்டாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன்? இந்த சிந்தனைகள் ஏன் இப்படி சிதறுகின்றன? நான் எவ்வளவு தூரம் வந்துவிட்டேன்? வெறும் 3 நாட்களில் நான் வேறு எவரோ ஆகிவிட்டேன். அவன் விழித்து கொண்ட போது அறைக்குள் ஒளி மாறிப்பட்டிருந்தது. எழுந்து பட்லர் என்றான். பட்லர் வந்து நின்றதும் என்னை அழைத்தார்களா என்றான். இல்லை சார், சற்று முன் இன்னொரு சந்திப்பு தொடங்கிவிட்டது என்றான் பட்லர். நான் அவசரமாக போக வேண்டும். அங்கே மிக அவசரமான நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன. நான் சொன்னதாக செயலருக்கு நினைவூட்டு. அதை அவர் விரும்புவதில்லை. நான் ஒரு குறிப்பு தருகிறேன், அவசரம். அதை அவர் ஊக்குவிப்பதில்லை. எனக்கு கீழ்ப்படி என்ற பின் ஏடன் இன்னொரு குறிப்பை எழுதினான். அவசரம், எனக்காக அங்கே நடவடிக்கைகள் காத்திருக்கின்றன. அதை கொடுத்து அனுப்பிய பின் அவன் கூடத்துக்குள் நிலையெழுந்து நடந்தான். தூங்கியிருக்கிறேன், ஒரு உக்கிரமான போர்க்களத்தில் தூங்குவானைப் போல. எப்படி? ஆனால் நரம்புகளை எப்போதும் உச்ச இறுக்கத்தில் நிறுத்த முடிவதில்லை. காலை முதல் கொண்ட கொந்தளிப்பை நான் சமன் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது எல்லாம் தெளிவாக இருக்கிறது. சிந்தனையில் இன்னும் தர்க்கமும் ஒழுங்கும் கைகூடியிருக்கிறது. ஏதோ ஒரு கருகல் வாசனை, எங்கோ ஏதோ தவறாக போய்கொண்டிருக்கிறது. இந்த தாமதம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. நான் உடனே கிளம்பி திரும்பிச் சென்றாக வேண்டும். அதுதான் நான் செய்ய வேண்டியது. இப்போது என்னுடைய உதவி அந்த தொழிலாளர்களுக்கு தேவை. ஆனால் நான் இங்கிருந்து போக முடியாது. என்னுடைய கடமையும் பொறுப்பும் என்னை கிளம்ப அனுமதிக்காது. கிளம்பினால் என்ன? ஆமாம், கிளம்பிச் செல்லத்தான் வேண்டும். இப்போது அதை செய்யலாம். பிறகு ஒரு சின்ன தகவல் குழப்பம் என்று சொல்லலாம். இந்த பட்லரை அதற்கு காவு கொடுக்கலாம். இப்போது இங்கே முடங்கி கிடந்தால் ஒருவேளை நான் 300 உயிர்களை காவு கொடுப்பவனாவேன். பட்லர் கதவை திறந்து, உங்களுக்கு அழைப்பு கேப்டன் என்றான். ஒரு கணம் திகைத்த பின் ஏடன் தன் காகித உரையை எடுத்து கொண்டான். உடைகளை சரி செய்த பின் கிளம்பினான். அதிக வெளிச்சமில்லாத இடைநாழி வழியாக அவனை பட்லர் இட்டுச் சென்றான். கதவை மெல்ல திறந்து உள்ளே செல்லும்படி பணிந்து கை காட்டினான். உள்ளே சென்றதும் ஏடன் சற்று திகைத்தான். அறைக்குள் 40 வயதான ஒரு வெள்ளையர் ரசலுடன் பேசிக் கொண்டிருந்தார். சாதாரணமாக அலங்காரங்கள் கொண்ட அறை, ஆனால் மிகப்பெரியது. உயர்ந்த மேல்குறையும் கோட்டை வாசல்கள் போன்ற வளைந்த முகடு கொண்ட சன்னல்களும் சுதை சுவர்களும் உடையது. அறைக்குள் ஒரு மூலையில் எழுத்து மேஜையும் கோப்புக்கள் வைக்கும் அடுக்கும்.
மறுமுனையில் காகிதங்களும் பதிவேடுகளும் மண்டிய மேஜைக்கு அப்பால் ரசல் அமர்ந்திருந்தார். ஏடன் வணங்கியதும் ரசல் புன்னகையுடன் அமரும்படி சைகை காட்டினார். பின் அந்த வெள்ளையரிடம், கேப்டன் பயர்ன், சென்னை கடற்கரை காவல் படை என்றார். அவர் எழுந்து கை நீட்டி, நான் ராபர்ட் ஃபெலோஸ் ஷிசோம் என்றார். கட்டிடக்கலையில் ஈடுபட்டிருக்கிறேன். மதராஸ் செனட் ஹாலை நான் தான் வடிவமைத்தேன். வாழ்த்துக்கள் என்றான் ஏடன். அமர்ந்தபடி ரசலை பார்த்தான். அவரை வைத்துக் கொண்ட ரசல் பேசப் போகிறார் என்று நினைத்துக் கொண்டேன். நாங்கள் இங்கே நிறைய அருமையான கட்டிடங்களை கட்டப்போகிறோம் என்றார் ரசல். முக்கியமான பல கட்டிடங்கள், நெடுங்காலமாகவே அவை தேவையாக இருந்தன. ஆனால் லண்டனில் இருந்து போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை. போருக்கான செலவுக்கே நிதி காணாமலாகிறது என்று சொன்னார்கள். இப்போது தான் காலம் கனிந்திருக்கிறது. மிஸ்டர் ஷியோமின் வரைபடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் கேப்டன். ஒரு பெரும் படைப்பு அது. வடிவம் பெற்று வரும்போது தென்னிந்தியாவின் மகத்தான கட்டிடங்களில் ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரசல் ஒரு நீல காகித கருஞ்சுருளை அவனிடம் நீட்டினார். அவன் அதை வாங்கி விரித்து பார்த்தான். வரைபடம் வாசிப்பதில் உங்களுக்கு பயிற்சி இருக்கும். மலாயாவில் நீங்கள் பல பாலங்களை வடிவமைத்திருக்கிறீர்கள் என்றார் ரசல். வரைபடத்தின் கோடுகள் எவையும் ஈடனுக்கு அர்த்தமாகவில்லை. அவன் வெறுமே பார்த்து கொண்டிருந்தான். நெல்லையிலும் தென்காசியிலும் கூட சில நல்ல கட்டிடங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. குறிப்பாக தென்காசியில் கோடைக்கால ஓய்வு மாளிகை ஒன்று வேண்டும். நான் உங்களுக்கு ஷேமை அறிமுகம் செய்ததே அதற்காகத்தான். அவரது வடிவமைப்பு உதவி உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். கண்டிப்பாக, நன்றி என்றான் ஏடன். கேப்டனின் அறிக்கை ஒன்று நேற்று கையில் கிடைத்தது. அதுதான் கடைசியாக பணியை உருக்கியது என்றார் ரசல் ஷேமிடம். முடிவெடுக்க டியூக் தயங்கிக் கொண்டிருந்தார். நாட்டுக்கு அதிக செலவு வைத்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டு வருமோ என்று பயப்பட்டார். அவர் டியூக் ஆனதனாலேயே ஹவுஸ் ஆஃப் காமர்ஸை கனவில் கூட அஞ்சி நடுங்க வேண்டியிருக்கிறது. அவர் என்ன செய்தாலும் ஆடம்பரம் என்றும் ஊதாரித்தனம் என்றும் குற்றம் சாட்டுவார்கள். நேற்று கேப்டனின் அறிக்கையை கண்டதும் அது ஒரு வலுவான காரணமாக அமைந்தது. இந்த நாட்டில் இன்று பல லட்சம் மக்கள் பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் மிக பெரும்பாலானவர்கள் தகுதியுள்ள உழைப்பாளர்கள். அவர்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பதே இப்போதைய தேவை. அதற்கு மிகச்சிறந்த வழி கட்டுமான பணிகள் தான். அதனால் அரசுக்கும் பெரிய லாபம். இப்போதுள்ள கூலிக்கு இனி எப்போதுமே ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். அந்த மக்களுக்கும் வேலை வாய்ப்பு. பஞ்சத்தை சமாளிக்க இதை விட பெரிய வழி வேறு இல்லை. ஆமாம், இப்போதுதான் நம் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றார் ஷேம். மேலும் பஞ்சம் காரணமாக வேறு எங்கும் கட்டுமான பணிகள் இப்போது நடைபெறுவதும் இல்லை. சுண்ணாம்பு மண்ணை விட மலிவாக கிடைக்கிறது என்கிறார்கள் குத்தகைக்காரர்கள். ஆமாம், கல்கத்தாவிலும் மிகப்பெரிய கட்டுமான வேலைகள் நடக்கின்றன. ரசல் அவனிடம், உங்கள் அறிக்கைக்கு நன்றி கேப்டன். அது தன் பணியை செவ்வனே செய்கிறது. இந்த ஏழைகளுக்கு அது வாழ்க்கை கொடுக்க போகிறது என்றார். ஷேமை நீங்கள் பிற்பாடு தனியாக சந்தித்து உரையாடலாம். கண்டிப்பாக, அது மகிழ்ச்சியானது என்றான் ஏடன் சிவந்த முகத்துடன். அவன் கை தலைமயிரை வருடிக் கொண்டது. நாம் மீண்டும் சந்திப்போம் என்ற பின் ஷியாம் எழுந்தார். நான் கிளம்புகிறேன். இருவரிடமும் கை குலுக்கி இனிய சந்திப்புக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது தொடர கடவுளை பிரார்த்திக்கிறேன் என கிளம்பி சென்றார். ஏடன், சார், நான் முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறேன். ஐசோஸில் ஒரு வேலை நிறுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. ரசல் புருவம் சற்றே மடிய, வேலை நிறுத்தமா என்றார். ஆமாம் என்றான். நான் என் அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன். காகித உரையை அவன் மேஜை மேல் நீட்டினான். ஆனால் ரசல் அதை வாங்கி பிரிக்காமல் கையில் வைத்துக் கொண்டார். இந்த நாட்டில் இதுவரை வேலை நிறுத்தங்கள் நடந்ததில்லை. அவரது விரல்கள் ஒன்றுடன் ஒன்று இறுக்கமாக பிணைந்திருந்தன. கூட்டு மல்யுத்தத்தில் தழுவிக்கொண்ட வீரர்களைப் போல. ஆமாம், இது முதல் வேலை நிறுத்தம். அந்த வகையில் மிக மிக முக்கியமானது. தாங்கள் நேரடியாகவே இதை கவனிக்க வேண்டும். இது வன்முறை நோக்கி செல்லக்கூடாது. அதற்காக நான் அங்கே ஒரு படையை காவல் நிறுத்திவிட்டு உங்களிடம் தெரிவிக்க வந்தேன். வன்முறைக்கான வாய்ப்புகள் உள்ளனவா? அவரது விரல்கள் எளிதாயின. சுட்டு விரல் ஒரு தாளத்தை ஆரம்பித்தது. அவர்கள் எளிய உழைப்பாளிகள், இந்த நாட்டின் தீண்டப்படாத சாதியைச் சார்ந்தவர்கள். அவர்களால் வன்முறையில் ஈடுபட முடியாது. ஆனால் அந்த போராட்டத்தை அடக்க நிர்வாகம் வன்முறையை கையில் எடுக்கலாம். ஒருவேளை, சற்றே தயங்கிய பின் ஏடன் சொன்னான், ஒருவேளை நம்முடைய படைகள் கூட பொறுமை இழந்து வன்முறையை ஆரம்பிக்கலாம். அப்படி நம் தரப்பில் ஆரம்பிக்கப்பட்டால் அது மோசமான முன்னுதாரணமாக அமையும். வெடிமருந்து கிடங்கில் தீயை வீசி எறிவதற்கு சமம் அது. இந்த நாடு பஞ்சத்தில் கொதித்துக் கொண்டிருக்கும் நேரம். ஆமாம், உண்மைதான் என்றார் ரசல். அப்போதும் அந்த உரையை பிரிக்கவில்லை. கர்னலுக்கு உங்கள் மதிப்புமிக்க வழிகாட்டல் கிடைக்க வேண்டும்.
நான் உங்கள் அனுமதியுடன் இந்த போராட்டத்தை வன்முறை இல்லாமல் பார்த்துக் கொள்கிறேன் எய்டன் சொன்னான். சரியான சொற்கள் தானா என நினைத்துக் கொண்டான். ஆமாம், வன்முறை நிகழக்கூடாது என்றார் அசல். அதை தெளிவாக மக்கின்சிக்கு அறிவுறுத்தி விடுகிறேன். அவர் ஒரு காகித உரையை எடுத்தார். கவர்னர் நேற்றிரவு விடுத்த ஆணையின்படி நீங்கள் திருநெல்வேலி நிலை ராணுவத்தின் தலைவராக பணி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மேஜர் தகுதி விரைவில் அளிக்கப்படும். அதற்கான பரிந்துரை கவர்னரால் ராணுவத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சில கணங்கள் எய்டன் சொல்லிழந்து அமர்ந்திருந்தான். பின் எழுபவன் போல அசைந்து சார் என்றான். வாழ்த்துக்கள் என்று சொல்லி உரையை நீட்டினார் ரசல். உங்கள் அற்புதமான அறிக்கைக்கான வெகுமதி இது. சிந்தையில் இருந்து கடைசி சொல்லும் உதிர்ந்து விட்டது போல எய்டன் உணர்ந்தான். நீங்கள் இந்த உத்தரவை பெற்றதுமே பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மெக்கன்சி கேப்டனாக பணி உயர்வு பெற்று முழு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பொறுப்பளிக்கும் கடிதம் சற்று முன் அனுப்பப்பட்டு விட்டது. நீங்கள் ஆவணங்களை அவரிடம் ஒப்படைக்கலாம். இப்போது ஒரு நிர்வாக சிக்கல் வந்திருப்பதனால் உடனடியாக அதை நீங்கள் செய்ய வேண்டும். எய்டன் கையில் அந்த உரையுடன் அப்படியே அமர்ந்திருந்தான். ரசல் எழுந்தார். மிக்க மகிழ்ச்சி, நாம் மீண்டும் சந்திப்போம். ஒருவேளை கோடை காலத்தை நான் தென்காசியில் கழிக்கக்கூடும். மாகி அதை விரும்புகிறாள் என்று அவர் கையை நீட்டினார். எய்டன் எழுந்து அவர் கையை குலுக்கிவிட்டு திரும்பி நடந்தான். கதவு திறந்து அவனை வெளியே விட்டது. கனவில் நடப்பது போல நடந்து வெளியேறினான். மாலை ஆராதனைக்காக செயின்ட் மேரி சர்ச்சில் மணி அடித்துக் கொண்டிருந்த ஒலியை மட்டும் கேட்டது அவன் பிரஞ்சை. குதிரையில் ஏறிக்கொண்டதும் தான் அவனுடைய பிரஞ்சை சூடுபட்ட குதிரை போல துடித்தெழுந்தது. எதுவும் தற்செயல் அல்ல, அவன் தாமதிக்க வைக்கப்பட்டது. அவனுடைய இடமாற்றம் எல்லாமே. குதிரையை சாட்டையால் அடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அது வெறிப்பிடித்தது போல சாலையில் பாய்ந்தோடியது. அதற்கு பின்னால் தெரித்த கூழாங்கற்கள் அவன் முதியிலேயே பட்டன. எதிரே வந்த இரு சப்ராசிகள் பயந்து பதறி விலகினார்கள். உடம்பு முழுக்க வெந்நீர் போல வியர்வை கொட்ட அவன் தன் அலுவலகத்தை அடைந்தான். உள்ளே சென்று நாற்காலியில் அமர்ந்த பின்னரும் மனம் வேகமிழக்காமல் பாய்ந்து கொண்டிருந்தது. கடிதத்தை கோப்பில் போட்டுவிட்டு சில நிமிடங்கள் அமர்ந்தான். கொந்தளித்த எண்ணங்கள் வந்த வேகத்தில் பறந்து மறையும் உடைகள் போல அகம் நிர்வாணமாக எஞ்சி வந்து சேர்ந்தது போல இருந்தது. பின்பு நீர் ஆழத்தில் இருந்து மீன்கள் எழுவது போல எண்ணங்கள் எழுந்து வந்தன. முதல் நினைப்பே உடனே ஐஸ் ஹவுஸுக்கு செல்ல வேண்டும் என்பது தான். அவன் வெளியே வந்தான். சாம் பின்னால் வந்து சார் டி என்றான். வேண்டாம், மார்க் வந்தானா? லெப்டினன்ட் சாப் வந்துவிட்டு இப்போது தான் கிளம்பிச் சென்றார். அவன் வந்தால் ஐஸ் ஹவுஸுக்கு வரச்சொல். எய்டன் வெளியே வந்து தன் குதிரையை நோக்கி சென்றான். துரைசாமி அதன் வியர்வையை அழுத்தி துடைத்துக் கொண்டிருந்தான். அது சாதாரணமாக மூச்சுவிட ஆரம்பித்திருந்தாலும் மோவாயில் நுரை தொங்கியது. துரைசாமி அவனை கண்டதும், ரோசி இருக்கிறாள் சார், இவள் இனி அதிக தூரம் ஓடமாட்டாள் என்றான். எய்டன் தலையசைத்ததும் துரைசாமி ரோசியை கொண்டு வந்தான். நீளமான கால்களும் கரிய திட்டுக்கள் கொண்ட வெண்கழுத்தும் கொண்ட குதிரை. அதன் ஒரு கண்ணை சுற்றி கருமை வட்டம். ஆகவே அதன் பார்வையில் ஒரு அந்நிய தன்மை தெரிவது போல இருக்கும் அவனுக்கு. அதை அதிகமாக அவன் பயன்படுத்துவதில்லை. எய்டன் அதன் கழுத்தை தட்டியதும் அது எதிர்ப்பு தெரிவிப்பது போல சற்று முன்னால் நகர்ந்து கடிவாளத்தை இழுத்தது. குதிரைகள் ஓடுபவனின் அகத்தை எப்படியோ உணர்ந்து கொள்கின்றன. எய்டன் அதன் மேல் ஏறிக்கொண்டான். மெல்ல அதை காலால் அணைத்து கிளப்பினான். ரோசி அவன் மீதான விருப்பமின்மையை உடல் அசைவுகளில் காட்டியது. அவன் கால்களின் செய்திகளை ஒரு சில கணங்கள் கழித்தே அது வாங்கிக் கொண்டது. அவன் எரிச்சல் அடைந்து குதிமுள்ளால் அதை குத்தினான். சற்றென்று உழுக்களுடன் அது பாய்ந்த போது எய்டன் நிலை தடுமாறி விழப்போனான். சவுக்கால் அதை அடித்தான். சிதறி உருள்வது போல அது நிலை மறந்து வெறியுடன் ஓடியது. ஐசவுஸ் அருகே நெருங்க நெருங்க அவன் நிதானம் அடைந்தான். குதிரையை இழுத்து பிடித்தான். கடல் மணலில் அவனுடன் இணையாக பறந்து வந்த நீண்ட குதிரை நிழல் மணலில் ஒரு ஈரம் போல விழுந்து கிடந்தது. கடல் மேல் முன் மாலையில் உருவாகிய வெள்ளி போன்ற ஒளி தளதளத்துக் கொண்டிருந்தது. ஐசவுஸுக்கு முன்னால் கடற்கரை மணலில் 100 பேருக்கு மேல் கூடி நின்றார்கள். அவர்கள் மீனவர்கள் அல்ல என்று தெரிந்தது. இருவர் வெள்ளை உடை அணிந்திருந்தார்கள். நெருங்கியதும் அதில் ஒருவன் காத்தவராயன் என்று எய்டன் கண்டான். காக்கி கூட்டும் தலப்பாகையும் அணிந்த காத்தவராயன் நேராக அவனை நோக்கி வந்தான். எய்டன் குதிரையை நிறுத்தி, என்ன கூட்டம் இங்கே, இவர்களெல்லாம் யார் என்றான். காத்தவராயன், இவர்கள் ஐஸ் கட்டிகளை சுமக்கும் தொழிலாளர்கள் என்றான். இல்லை, இவர்கள் வெவ்வேறு காலங்களில் ஐஸ் கட்டிகளை சுமந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இங்கே எந்த விதமான பதிவுகளும் இல்லை. ஆனாலும் இவர்கள் ஐஸ் ஹவுஸ் தொழிலாளர்கள் தான் என்றான் காத்தவராயன். வன்முறை ஏற்படுவதை நான் விரும்ப மாட்டேன். தெரியும், அது பிற எவரை விடவும் எங்களுக்கு ஆபத்து. ஆனால் நாங்கள் இங்கே இருப்பது எங்கள் தோழர்களுக்கு தைரியம் அளிக்கும். என்ன நடக்கிறது உள்ளே?
எங்கள் தோழர்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சென்று பார்க்க உங்கள் ராணுவம் அனுமதிக்கவில்லை. வெயிலா? எவ்வளவு நேரமா? காத்தவராயன் புன்னகை செய்தான். சரி, நான் பார்க்கிறேன் என்றான் ஏடன். சொல்லலாமா என்று தயங்கினான். முன்னால் அடி வைத்த குதிரை ஒரு வட்டம் சுற்றி வந்தது. காத்தவராயன், சார், ஒரு கெட்ட செய்தி. என்னை இடமாற்றம் செய்து விட்டார்கள் தென்காசிக்கு. காத்தவராயன் கண்கள் சுருகின. அப்படியா என்றான். உன் கணக்குகள் தவறு. ரசல் நீ நினைப்பது போல நினைக்கவில்லை. அவர் இந்த போராட்டத்தை அடக்கவே நினைக்கிறார். மாக் பொறுப்பேற்றுக் கொண்டால் அவன் என்ன செய்வான் என்று தெரியுமல்லவா? ஆம். ஏடன் பெருமூச்சு விட்டான். சார், இனிமேல் போராட்டத்தை நீடிப்பதில் பொருள் இல்லை. நீங்கள் உள்ளே சென்று நிர்வாகிகளிடம் பேசி பாருங்கள். ஒரு சிறு அடிப்படை சலுகை கிடைத்தால் கூட போதும். ஊதிய உயர்வுக்கான உறுதிமொழி கூட போதுமானது. முடித்துக் கொள்கிறோம். சரி, நான் பார்க்கிறேன் என்று ஏடன் குதிரையை கிளப்பினான். ஹவுசஸ் ஐசோஸ் வாசலில் ரைபிள்களுடன் இரு காவலர் நின்றனர். அவனை கண்டதும் சல்யூட் அடித்தார்கள். அப்பால் அவனுடைய பிளட்டோனில் 20 குதிரைகளும் கட்டிடங்களை ஒட்டி நின்றிருந்தன. அவற்றுக்கு மேல் நிழலுக்காக தென்னை கீற்றுகள் போடப்பட்டிருந்தன. சில குதிரைகள் தரையில் போடப்பட்ட வைக்கோலை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வாயில் மென்று குழாய் போல எச்சில் ஊழ்க நின்றிருந்தன. குதிரை வீரர்கள் கட்டிட திண்ணைகளிலும் லாயத்திலுமாக வெவ்வேறு இடங்களில் அமர்ந்திருந்தனர். பலர் சப்பாத்துகளை கழட்டி விட்டுவிட்டு சம்மணமிட்டிருந்தார்கள். அவனை கண்டதும் அனைவரும் எழுந்து நின்றார்கள். 4-5 குதிரைகள் திரும்பி பார்த்து அவனை அடையாளம் கண்டு மூச்சு சிரின. ஒரு உயரமான குதிரை தலையை சிலுப்பியபடி காலால் தரையை தட்டியது. ஐசோஸின் வாசலில் ஒரு நாற்காலியில் நாராயணன் அமர்ந்திருந்தான். அவன் எழுந்து சல்யூட் வைத்தான். குதிரை வீரர்கள் அவசரமாக சப்பாத்துக்குள் கால்களை திணித்துக் கொண்டு உடைகளை உள்ளே செருகிக் கொண்டு நொண்டியும் வித்தியும் குதிரைகளை நோக்கி சென்றார்கள். முற்றத்தில் அந்த தொழிலாளர்கள் அனைவரும் நிலத்தில் அமர்ந்திருந்தனர். சூரியன் அவர்களுக்கு பின்னால் இருந்ததனால் அவர்கள் நிழல் போல தெரிந்தனர். பார்வை தெளிந்ததும் ஈடன் அவர்களை கூர்ந்து பார்த்தான். முகங்களில் காலையில் இருந்த உணர்ச்சி வேகங்கள் இருக்கவில்லை. எல்லா முகங்களும் ஒரே பாவனுடன் ஒரே முகத்தின் பிரதிகள் போல தெரிந்தன. இவர்களிடம் யாராவது பேசினார்களா? ஆமாம் சார், எவருக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை என்று சொன்னார்கள். கலைந்து போகாவிட்டால் எத்தனை நாளானாலும் வெயிலிலே இருக்க வேண்டியதுதான் என்றார்கள். ஆனால் இவர்கள் அதை கேட்கவில்லை. அந்த குட்டையான இளைஞன் தான் தலைவன் போல. அவன் உறுதியாக இருக்கான் என்றான் நாராயணன். இவர்களுக்கு குடிநீர் கொடுக்க ஏற்பாடு செய் என்றான் ஏடன். இங்கே வேறு வேலையாட்கள் இல்லை. ஏடன் கோபத்தை அடக்கியபடி, வெளியே இவர்களுடைய நண்பர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடம் சொல், அவர்கள் கொடுப்பார்கள் என்றான். ஃபார்மர் பின்னால் அறையிலிருந்து வந்தபடி, இந்த சூழலில் அந்நியர் உள்ளே வருவதை நான் அனுமதிக்க முடியாது என்றார். இந்த மண் மாட்சிமை தங்கிய பேரரசின் ஆட்சியின் கீழே இருக்கிறது என்றே நினைக்கிறேன் என்றான் ஏடன். பார்மர் பார்வையை விளக்கினார். நாராயணிடம் என்ற பின், பார்மரிடம் நான் உங்களிடம் பேச வேண்டும் என்றான் ஏடன். பேசுவோம், உள்ளே வாருங்கள். உள்ளறைக்குள் இருட்டாக இருந்தது. பார்மர் இரு நாற்காலிகளை இழுத்து போட்ட பின் கயிற்றை இழுத்து சன்னல்களின் கனத்த திரைகளை மேலே சுருட்டி தூக்கினார். அமருங்கள் கேப்டன். ஏடன் அமர்ந்து கொண்டான். பார்மர் எதிரில் அமர்ந்தார். மாட்சிமை தங்கிய பேரரசின் ஆட்சிக்குள் இந்த பிரச்சனை எழுந்தது நிர்வாக மட்டத்தில் கவலையை உருவாக்கியிருக்கிறது என்றான் ஏடன். நான் இப்போது தான் ஆளுநரின் செயலரிடம் பேசிவிட்டு வருகிறேன். அவர் இப்பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஏனென்றால் இது பஞ்சகாலம். பஞ்சத்தை சமாளிக்க மாட்சிமை தங்கிய பேரரசின் அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறது. பெரிய கட்டுமான திட்டங்கள் வரப்போகின்றன. இந்நிலையில் இந்த போராட்டம் மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும். இந்த செய்தி ஊடகங்களில் வருவது அரசுக்கு சங்கடங்களை அளிக்கும். உடனே இந்த விஷயம் முடிக்கப்பட வேண்டும். ஏடன் பார்மர் கண்களை கூர்ந்து நோக்கி, நாளை மறுநாள் மதராஸ் மேல் செய்தியை வெளிவிடும். ஏற்கனவே அது பஞ்சம் பற்றி கடுமையான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் அமெரிக்காவிலும் லண்டனிலும் செய்தி வெளியாகும் என்றான். நான் வெறும் அதிகாரி என்றார் பார்மர். என்னால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. உங்கள் மேலிடம் பாஸ்டனில் உள்ளது. அங்கிருந்து ஆணை பெற 6 ஆகும். நீங்கள் முடிவெடுக்கலாம். உங்கள் எல்லைக்குள் உள்ள எந்த நல்ல முடிவையும் உடனடியாக முன்வைக்கலாம். மன்னிக்கவும், இங்கேயும் நான் அதிகாரம் உள்ளவன் அல்ல. டியூட்டர் அண்ட் கம்பெனியின் இந்திய பிரிவின் கணிசமான பங்குகள் இங்கே மதராஸிலேயே வாங்கப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமையாளர்கள் தான் முடிவெடுக்க முடியும். அப்படியென்றால் அவர்களிடமே முடிவெடுக்க சொல்லுங்கள் என்றான் ஏடன். ஒரு தீர்வை நீங்கள் முன்வையுங்கள். அவர்கள் அதை மறுக்க மாட்டார்கள். உங்கள் பரிந்துரை என்ன? இதோ பாருங்கள் பார்மர், நீங்கள் ஒரு அமெரிக்கர். விடுதலை போர் நடந்த பாஸ்டனை சேர்ந்தவர். உங்களுக்கு மனித உரிமைகளை நான் சொல்லித்தர வேண்டியதில்லை. உங்கள் மாட்சிமையை தொட்டு சொல்லுங்கள்.
இந்த நிறுவனத்தில் நடப்பவை உங்களுக்கு நியாயமாகப்படுகின்றனவா? சில கணங்கள் பார்மர் அமைதியாக இருந்தார். இல்லை என்றார். நான் இந்த மக்களை புதிதாக பார்க்கிறேன். இதோ இவர்கள் இங்கே அமர்ந்திருப்பது இது நான் அறிந்த அந்த உடல்கள் அல்ல. அவர்களின் ஆன்மாக்கள் மட்டும் திரண்டு வந்து ஒன்றாக என் முன் முற்றத்தில் அமர்ந்திருக்கின்றன என்று தோன்றுகிறது. என்னால் அவர்களை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. நான் நேற்று வரை அவமதித்த மக்கள் அல்ல இவர்கள். பார்மர் இல்லை இல்லை என்பது போல தலையாட்டினார். நான் என்ன செய்கிறேன்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கேப்டன், ஒரு நாகரிக மனிதனாக என்னை ஒவ்வொரு நாளும் கூசி சுருங்க செய்கின்றன இவை. எதையோ உதர்வது போல தலையாட்டியபடி பார்மர் சொன்னார். எனக்கு கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லை. நான் நம்புவது சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் தான். அந்த நம்பிக்கைகள் மீது ஒவ்வொரு நாளும் சேர் அள்ளி கொட்டப்படுவதைப் போல உணர்கிறேன். என் வாழ்க்கையில் மிக மிக மோசமான நாட்கள் இங்கே நான் செலவிடும் இந்த 2 வருடங்கள். இந்த நரகத்தில் ஆன்மா இல்லாத வாழ்க்கையில். அவரால் பேச முடியவில்லை. கையால் தலையை வருடிக்கொண்டார். மேலே பேச சொல்லெழுந்து அமைதியானார். அவர் முகத்தில் தெரிந்த கொந்தளிப்பு ஈடனை ஆச்சரியப்படுத்தியது. அப்படியென்றால் என அவன் ஆரம்பித்தான். கேப்டன், நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்க முடியாது. நாங்கள் வணிகர்கள். இங்கே எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு சிறிய ஆலையும் அலுவலகம் தான். ஆகவே இங்கே உள்ள சமூக அமைப்பை தான் நான் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பார்மர் சற்றென்று உதடுகள் மனவேகத்தில் கோணலாக கைகளை ஆட்டி ஆவேசமாக ஆரம்பித்தார். கேப்டன், டியூட்டரன் கம்பெனி இங்கே வந்த ஆரம்ப காலத்தில் இங்கேயும் அமெரிக்காவின் தொழில் பண்பாட்டை உருவாக்க முயன்றார்கள். அதற்காக முழுமூச்சாக முயன்ற பலரை நான் சுட்டிக்காட்டுவேன். ஆனால் இங்குள்ள யதார்த்தங்கள் அதற்கு சாதகமாக இருக்கவில்லை. இங்குள்ள சாதி என்ற விஷயத்தை எங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எங்களுக்கு தேவை உடல் உழைப்பாளர்களும் அவர்களை நிர்வாகம் செய்யும் ஆங்கிலம் அறிந்தவர்களும். இங்கே உடல் உழைப்பாளர்களாக வருபவர்கள் தீண்டப்படாத மக்கள். ஆனால் நிர்வாகத்திற்கு உயர் சாதியினர் கண்டிப்பாக வேண்டும். அவர்கள் தான் இந்த நகரத்துக்குள் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியும். அவர்களுக்கு தான் இந்த நகரின் விதிகளும் வழிகளும் தெரியும். உண்மையில் இந்த யதார்த்தங்களை புரிந்து கொள்ள எனக்கு 1 வருடம் ஆகியது என்றார் பார்மர். இங்கு ஒவ்வொன்றுக்கும் அதற்கான சாதி என்னும் மக்கள் கூட்டம் உள்ளது. அவர்கள் மட்டுமே அதை செய்ய முடியும். படகுகளை பரதவர்கள் ஓட்டுவார்கள். ஆனால் சரக்குகளை உள்ளூருக்குள் கொண்டு செல்ல அவர்களால் முடியாது. அதற்கு கோமுட்டி செட்டிகள் தேவை. அவர்கள் இல்லாமல் நாங்கள் பனிக்கட்டிகளை உள்ளூருக்குள் விநியோகிக்கவே முடியாது. எங்களுக்கு வேண்டிய மரத்தூளை கொண்டு வருவதற்கே ஒரு தனி சாதி இருக்கிறது. இப்படி பல சாதிகளை ஒருங்கிணைத்து செல்ல பிராமணர்கள் வேண்டும். பிராமணர்களுக்கு ஆயுதம் மூலம் உதவி செய்ய ரெட்டிகள் வேண்டும். ஆமாம், இங்கே தொழில் செய்ய வேண்டும் என்றால் இங்கே உள்ள சமூக அமைப்பை அப்படியே நாங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு வழி இல்லாமல் என் முன்னோடிகள் அதை செய்தார்கள். உண்மைதான், பிரிட்டிஷாரும் அதையே செய்ய வேண்டியிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த நாட்டில் வெளியே பார்க்கும் அதே அடிமைத்தனமும் ஈர் இறக்கமற்ற சுரண்டலும் தான் இங்கே எங்கள் நிர்வாகத்திலும் இருக்கிறது. இங்கே உள்ள எல்லா நிர்வாகிகளும் கங்காணிகளும் ரெட்டி நாயுடு என்ற 2 சாதிகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் நீங்கள் நினைப்பது போல மூர்கர்களோ கொடுமைக்காரர்களோ அல்ல. மிக மிக புத்திசாலிகள். டியூட்டர் அண்ட் கம்பெனி உலகமெங்கும் நஷ்டத்துடன் இழுத்துக் கொண்டிருக்கும் போது அது இங்கே அது லாபகரமாக ஓடியதற்கு காரணம் அவர்களின் நிர்வாகத்திறன் தான். அவர்களை நான் கூர்ந்து கவனித்து வருகிறேன். அடிப்படையில் நல்லவர்கள், எளிமையானவர்கள், உபசரிக்கும் பண்புள்ளவர்கள். அவர்களின் மதம் இங்குள்ள கடவுளில் ஒன்றை நம்புகிறது. அந்த கடவுள் கருணைய வடிவானவர் என்கிறார்கள். பூமியில் தீமை அதிகரிக்கும் போது அவர் மனிதனாக பிறப்பார் என நம்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவரை வணங்காமல் அவர்கள் காலையில் உணவு உண்பதில்லை. அவர்களின் பக்தி பாடல்கள் மிக உருக்கமானவை. ஆனால் பார்மரின் முகம் வெறுப்பில் சுழித்தது. இந்த மக்களுக்கு இங்குள்ள தீண்டப்படாத மக்கள் மீது இருக்கும் அருவறுப்பையும் வெறுப்பையும் நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. இவர்களில் ஒரு பரம பக்தன் எந்த விதமான மனசாட்சி பிரச்சனையும் இல்லாமல் 1000 தீண்டப்படாத குழந்தைகளை சாக வைப்பான். இங்கு உள்ள தொழிலாளர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதிகள் கொடுக்க, இன்னும் சற்று கூலி கொடுக்க டியூட்டர் அண்ட் கம்பெனி எப்போதும் தயாராகவே இருக்கிறது. ஆனால் இவர்கள் விடமாட்டார்கள். இப்போது கொடுக்கப்படும் கூலியே அதிகம் என்று இவர்கள் வாதிடுகிறார்கள். ஒருபோதும் பணம் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள். கொடுக்கப்படும் எந்த சலுகையும் இங்கே உள்ள சமநிலையை குலைத்துவிடும். இன்றைய சூழலில் இந்த உயர் சாதியினர் இல்லாவிட்டால் நாங்கள் செயல்படவே முடியாது. என்ன சொல்வதென்றே தெரியாமல் ஹேடன் அமர்ந்திருந்தான். நான் ஒரு அமெரிக்கன். இங்கே என் ஆலையில் நடப்பது பாஸ்டனில் எங்காவது அச்சில் வெளிவரும் என்றால் நான் நெற்றிப்பொட்டில் துப்பாக்கியை வைக்க வேண்டியதுதான். நான் கற்ற கல்விக்கு இங்கே நான் செய்வதைப் போல அவமானம் ஏதும் இல்லை. என் சகோதரர்கள் என்னை நினைக்கவே அருவறுப்பார்கள். பார்மர் முகம் சிவந்து தடுமாறினார். மன்னியுங்கள் என்று கைக்குட்டியால் முகத்தை பொத்தி துடைத்தார். கண்ணீர் அவரை மீறி வழிந்தது.
குனிந்து கண்ணையும் மூக்கையும் அழுத்தி துடைத்தபடியே இருந்தார். மிஸ்டர் பார்மர் என்று எய்டன் மெல்லிய குரலில் சொன்னார். ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? இப்போது நீங்கள் இந்த மக்களுக்கு சம்பளம் சற்று கூட்டி கொடுக்கலாம், வேலை சூழலை கொஞ்சம் மேம்படுத்தலாம். இந்த போராட்டத்தால் வேறு வழி இல்லாமல் இதை செய்கிறேன் என்று உயர் சாதியினரிடம் சொல்லுங்கள். ஆம், அது ஒரு வழிதான். மூக்கை துடைத்த பின் பார்மர் ஏறிட்டார். இந்த கொலையை விசாரிக்க சொல்லி ஒரு கடிதத்தை எனக்கு கொடுக்கலாம். போராட்டத்தை முடிக்க சொல்லி நானே அவர்களிடம் சொல்லுகிறேன். இப்படி ஒரு போராட்டம் நடந்தனாலேயே இனிமேல் இந்த கண்காணிப்பாளர்கள் நேரடியாக அடிக்க தயங்குவார்கள். ஆமா, ஆனால் நீங்கள் முடிவெடுங்கள் என்றான் எய்டன். மிஸ்டர் பார்மர், ஒருவேளை வரலாறு இங்கே உங்களை அனுப்பியதே இதற்காகத்தானோ என்னவோ. நீங்கள் கற்ற கல்வியின் பயன் இதாக இருக்கலாம். இந்தியாவின் முதல் தொழிலாளர் போராட்டத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். அதை சமரசமாக முடித்து வையுங்கள். இது ஒரு நம்பிக்கை ஊட்டும் தொடக்கமாக இருக்கட்டும். உங்கள் காலகட்டத்தில் இது நடந்தால் இதை பற்றி நீங்கள் எப்போதும் பெருமை கொள்ளலாம். என் அதிகாரம் எதுவரை என்று தெரியவில்லை. மிஸ்டர் பார்மர், நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அதை நிராகரிக்க முடியுமா என்ன? நான் எழுத்துப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் அதை அவர்கள் சட்டப்பூர்வமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் எந்த சிக்கலில் மாட்டினாலும் உங்கள் ஆன்மா உங்களுடன் இருக்கும். நான் என்ன செய்வது? வேலைநிறுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு நேரடியாக அறிவிப்பது போல ஒரு கடிதத்தை எழுதுங்கள். அதில் இந்த சலுகைகளை அறிவித்து வேலைக்கு திரும்பும்படி சொல்லுங்கள். அதை முறையாக அலுவலக கடிதமாக இங்கே வெளியிடுங்கள். வேலைநிறுத்தம் நின்றுவிடும். அதன் பின் நடப்பதை பேசிக்கொள்வோம். பார்மர் சில கணங்களுக்கு சிந்தனை நிறைந்த கண்ணுடன் பார்த்தார். பின்பு எழுந்து கொண்டு, ஆம், அதுதான் நல்லது என்றார். சற்றென்று முகம் மலர்ந்தது. நன்றி. இது ஒரு புதிய வாசல் போல தெரிகிறது. இங்கிருந்து செல்லும் போது நான் நிறைவாக நினைத்துக் கொள்ள ஒரு விஷயம் மிச்சம் இருக்கும் என்றார். எழுதுங்கள் என்ற பின் எய்டன் எழுந்து கொண்டான். பார்மர் உள்ளே சென்றார். மிஸ்டர் பார்மர் என்றான் எய்டன். அவர் நின்றதும், நான் உங்களுக்கு ஒரு அடி கடனாக வைத்திருக்கிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை திருப்பி தரலாம் என்றான். பார்மர் ஓ என்று சிரித்தார். மன்னியுங்கள், நான் உங்களை இப்படி புரிந்து கொண்டிருக்கவில்லை. அதனால் என்ன? உண்மையில் நானே கூட என்னை இப்போது தான் இப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன். எய்டன் வெளியே நடந்த போது உடலெங்கும் களைப்பை உணர்ந்தான். இனிமையான நிறைவான களைப்பு. அப்போது தோன்றியதெல்லாம் அங்கேயே ஏதேனும் சாய்வு நாற்காலியில் படுத்து சற்று கண்ணயர வேண்டும் என்று தான்.